இன்னைக்கு நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனல்ல வந்து என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னா வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல இருக்கிற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எந்த கேள்வி பதில் வந்து கேட்குற மாதிரி இருக்கா அந்த மாதிரி முக்கியமான கொஸ்டின் ஆன்சரை வந்து இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து டென்த்தில் இருக்கிற ப ஒன்பது யூனிட்டுக்குமே வந்து த ஒன்பது ஏழுக்குமே வந்து தனித்தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கோம் டென்த்தில் வந்து எந்தெந்தது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அந்த வீடியோலாம் போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சயின்ஸில் வந்து பாக்ஸ் கொஷின் வந்து மெயினாக படிக்கணும் அந்த மாதிரி பாக்ஸில் இருக்க கொஸ்டினாக வந்து டென்த்து நைன்த் அந்த மாதிரி வந்து நிறைய இது சப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம போட்டிருக்கோம் அதையும் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு வந்து நைன்த்தில் வந்து முதல் ஏர்ல இருக்கிற கம்ப்ளீட்டா முதல் ஏர்ல வந்து எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத பத்தி இந்த வீட்டில் நம்ம தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் டெய்லி நான் போற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நீங்க என்னோட வீடியோஸ் வந்து ரெகுலரா பார்க்க முடியும் இதில் வந்து என்ன கொடுப்பாங்கன்னா திராவிட மொழி குடும்பங்களை பத்தி இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க தமக்கு தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதன் கண்டுபிடித்த கருவிதான் எது அப்படின்னா வந்து மொழி எப்படி கேட்பாங்க தனக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர் உணர்த்துறதுக்காக மனிதன் கிட்ட இருக்க கருவி எது அப்படின்னா வந்து மொழிதான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி நமக்கு வந்து இந்தியாவில் மொத்தமா பேசப்படுற மொழிகளோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்தியாவில் மொத்தமா பேசப்படுற மொழிகளின் எண்ணிக்கை எப்படின்னா வந்து ஆயிரத்திக்கும் முன்னூறு ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்டவை இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்டவை அதே மாதிரி எத்தனை மொழி குடும்பங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நாலு மொழி குடும்பங்கள் இந்தோ ஆசிய மொழி குடும்பம் திராவிட மொழிகள் ஆஸ்திரேலிய ஆஸ்திரேலியா ஆசிய மொழிகள் சீன திபெத்திய மொழிகள் இந்த மாதிரி நாலு மொழிக் குடும்பங்கள் வந்து இந்தியாவில் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி மொழிகளின் எண்ணிக்கை ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்டது அதுக்கு அதுக்கடுத்த இம்பார்ட்டன் கொஸ்டின் பாருங்க மொழிகளின் காட்சி சாலை இந்தியாவை இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது அப்படின்னு மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு வந்துட்டாலே சா அகத்திய லிங்கம் இந்திய நாடு மொழிகளின் காட்சித்தலையாக திகழ்கிறது அப்படின்னு சொன்னவர் யாரு சா அகத்தியலிங்கம் சொல்லியிருப்பாரு அதே மாதிரி ஹரப்பா மொகஞ்சதரவுல கிடைக்கப்பட்ட நிறைய இது வந்து அகழ்வாயுவில் வந்து திராவிட நாகரிகம் தான் வந்து அதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இதுல வந்து மொழிகளின் காட்சி சாலை அகத்தியலிங்கம் அடுத்து பாருங்க திராவிட என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் திராவிடா அப்படின்ற சொல்ல முதல் முதல்ல குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா வந்து குமரிலப்பட்டர் அப்படின்றவர் அடுத்தது தமிழ் என்னும் சொல்லிலிருந்து திராவிடா அப்படின்ற சொல் வந்து பிறந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ல இருந்துதான் வந்து திராவிடா அப்படின்ற சொல்லு வந்துச்சு அது எந்த மாதிரி எல்லாம் மாற்றமாயி வந்திருக்கு அப்படின்றத வந்து இராஸ் பாரதியார் அப்படின்றவர் சொல்லியிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தெரிஞ்சுக்க வேண்டியது தமிழ்ல இருந்து தான் எந்த சொல் வந்துச்சு திராவிட அப்படின்ற சொல் வந்து தமிழ்ல இருந்து வந்தது அதுக்கு அதுக்கடுத்தது இராஸ் பாரதி வந்து இந்த மாதிரி வந்து வந்து இப்படி மாத்தி கொடுத்துட்டு கேப்பாங்க ஆப்ஷன்ல தமிழுக்கு அப்புறம் அந்த ட்ரமில அப்படிலாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி மாத்தி மாத்தி கேட்பாங்க ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் தமிழ் அதுல வந்து அந்த இல்லை வந்து ஃபஸ்ட்டு லாவா மாதிரி இருக்கு அப்புறம் வந்து அந்த மீ தா மீ அப்படியே தான் இருக்கு இந்த லா வந்து இந்த லாவா மாதிரி இருக்கு அப்புறம் டிரமில இது ட்ரமிழ இது திராவிடா அப்படின்னு மாறிட்டு டா வருஷம் முடிஞ்ச பிறகு அடுத்து வருஷம் திரும்ப வருது ஃபர்ஸ்ட் தா வருஷம் அப்புறம் டா முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் திரும்ப தா வருது இந்த மாதிரி கரெக்டா இதை பார்த்து வச்சுக்கோங்க இது கேட்கறதுக்கு வாய்ப்பிருக்கு இராஸ் பாரதியார் வந்து சொல்லியிருக்காரு தமிழ் அப்படின்ற சொல்ல இருந்தா திராவிடா அப்படின்ற சொல் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தமிழ் தமிழ்மொழியில வந்து எல்லா மொழியிலையும் வந்து நிறைய சொற்கள் வந்து கலந்து கலந்து தான் பேசுறோம் எல்லா மொழியோட சொற்களையும் அதே மாதிரி வடமொழியோட சொற்கள் வந்து தமிழ்ல நிறைய இருந்து காணப்படுறதுனால பதினெட்டாம் நூற்றாண்டுல தொடக்கத்துல வந்து இந்திய மொழிகள் அனைத்துக்குமே வந்து வடமொழி தான் மூலதனம் வடமொழியிலேருந்து தான் வந்து எல்லா மொழியும் தோன்றுச்சுன்னு கருதி இருந்தாங்க தமிழ் கூட அப்படிதான் கருதி வச்சிருந்தாங்க அதே மாதிரி இந்த இவர் வில்லியம் ஜா அறிஞர் வந்து வில்லியம் ஜோன்ஸ் அப்படின்றவர் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளுடன் தொடர்புடையது வடமொழி இதுல என்ன அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் வந்து வந்து வடமொழியை ஆராய்ச்சி பண்ணி அது மற்ற ஐரோப்பிய மொழிகளோட தொடர்பு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாரு யார் வில்லியம் ஜோன்ஸ் எதை ஆராய்ச்சி பண்ணாருன்னு பாத்துக்கணும் வடமொழியை தான் ஆராய்ச்சி பண்ணாரு அதுக்கடுத்து பாருங்க இதே மாதிரி இவரை தொடர்ந்து வடமொழி வடமொழிதான் வந்து வடமொழி வந்து நிறைய இதோட தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களா அதே மாதிரி ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாறாம் ஆண்டுல பேரரசியர் பேராசிரியர்கள் யார் யாருன்னா பாப் ராஸ் கிரீம் அப்படின்ற மூன்று பேர் வந்து மொழிகளை வந்து மொழிகள் சார்ந்த ஆராய்ச்சிகள் பலதான் மேற்கொண்டாங்க அதே மாதிரி இப்படி கேட்பாங்க வட மொழியை பத்தின ஆராய்ச்சிகளை வந்து தொடர்ந்து நிறைய பேர் செஞ்சிருக்காங்க அது மாதிரி மூணு பேரை கொடுத்துட்டு மாத்தி மாத்தி ஆப்ஷன்ல கேட்பாங்க அதே மாதிரி இந்த வடமொழியை வந்து பிற மொழிகளோடு தொடர்புடையது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா வில்லியம் ஜோன்ஸ் அப்புறம் வந்து இந்த பிரான்சிஸ் எலிஸ் அப்படின்றவர் என்ன கண்டுபிடிச்ச தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இதெல்லாத்தையும் ஒப்புமைப்படுத்தி இது இது எல்லாமே வந்து தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்ற கருத்தை முன்னி வச்சிருப்பாரு அறிவியல் அறிஞர்களோட பேர் கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும் இங்க வந்து வில்லியம் ஜோன்ஸ் வடமொழியை மட்டும் அரைஞ்சிருப்பார் அவரை தொடர்ந்து ரெண்டா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறில் இந்த மூணு பேர் ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க இவர்தான் தான் பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படின்றவர் தான் ரொம்ப மெயினான கேரக்டர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாருங்கள் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த மொழிகளெல்லாம் ஒப்புமைப்படுத்தி இதெல்லாம் தனியொரு மொழி குடும்பம் அப்படின்னு முன் வச்சவர் எவர்னா அந்த பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படின்றவர் அடுத்து தென்னிந்திய இது எல்லாமே வந்து தென்னிந்திய மொழிகளாகவும் வந்து அவர் பேர் பேர் வச்சார் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஒரே இனமா இருக்கிறனால இதனையொட்டி மால்தோ தோடா கோண்டி அப்படின்ற மொழிகளையும் வந்து நிறைய ஆய்வுகள் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்த மெயின் கேரக்டர் வந்து கொக்கன் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா வந்து இம்மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் அப்படின்ற பேர் வச்சார் இவங்க என்ன சொல்றாரு அஹ் பிரான்சிஸ் எலிஸ் என்ன பண்ணார் இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தாரு ஆராய்ஞ்சு ஒரே இனமா இருக்கனால தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சார் ஆனா கொக்கன் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து தமிழியன் அப்படின்னு பேர் வச்சார் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இவரோட கருத்தை வந்து எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க அதுக்கடுத்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூலை எழுதினவர் ஹார்ட்வெல்ஸ் இங்க என்ன பார்த்தோம் மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு பார்த்தோம் இங்க திராவிட மொழிகளோட ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூலை வந்து எழுதினவர் யார் அப்படின்னா வந்து ஹார்டுவல் எந்த இதில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் வந்து எழுதிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி திராவிட மொழிகள் ஆரிய மொழிகளோட குடும்பத்துல இருந்து வேறுபட்டவை அந்த மாதிரிலாம் பல கருத்துக்கள் வந்துச்சு என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் இவங்க கேரக்டரோட நேமு இந்த இராஸ் பாரதி சொன்ன இந்த இடம் நல்லா தெரியணும் அதே மாதிரி திராவிட மொழிகளோட ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூலை எழுதினவர் ஹார்டுவல்ஸ் அப்படின்னு தெரியணும் அதுக்கடுத்து இங்க இந்த இதுல வந்து பாக்ஸ்ல இருக்கதான் மெயினா பார்க்கணும் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வட திராவிடத்தோட மூனை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும் வட திராவிடத்துக்கு குரூப் மால்தோ பிராஹி பிராகியூ அப்படின்றது நல்லா தெரிஞ்சாலே வந்து மீதி இருக்கு அந்த இந்த ஆப்ஷனை வந்து நம்ம உமிட் பண்ணிடலாம் இப்போ வந்து துளு அப்படின்னு கொடுத்துட்டு இது எதுன்னு கேட்பாங்க அப்போ வட திராவிடம் இல்ல அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்கடுத்து இதுல இருந்து தான் ஏதாவது ஆப்ஷன் இப்போ தெலுங்கு வந்து நடு திராவிடம் நிறைய இருக்கனால இதையும் இதையும் நம்ம பார்த்து வச்சுக்கிட்டாலே மிச்சத்தை வந்து ஆன்சரை வந்து ரிஜெக்ஷன் மெத்தட்ல வந்து நம்ம கரெக்டா யூஸ் பண்ணி போடுறதுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அதே மாதிரி நம்ம தென்னையும் வட திராவிடத்தையும் நல்லா படிச்சு வச்சுக்கணும் ஏன்னா தென் தென் திராவிடத்தை நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல கதை எல்லாமே வந்துரும்ல தமிழ் மலையாளம் கன்னடம் இது எல்லாமே இங்கிட்டு வந்துடும் தெலுங்கு மட்டும் அந்த வந்து நடு திராவிடத்துல போயிரும் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி தோடா கோத்தா கோரா இருளா இது எல்லாமே வந்துடும் வட இதில் மூணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் இருக்கிறதுல வந்து என்ன ஆப்ஷன் கொடுத்தாலும் வந்து அது நடு திராவிடத்துல இருந்து வர்றது அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மொழி குடும்பங்கள் இருபத்தி நாலு தான் இருந்துச்சு அதுக்கடுத்து எந்தெந்த மொழியை வந்து ஆட் பண்ணாங்க இது ரொம்ப கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த நாலு மொழிகளை சேர்த்த பிறகு தான் வந்து திராவிட மொழிகள் வந்து மொத்தம் இருபத்தெட்டுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்தெந்த மொழிகள் அப்படின்னா வந்து எருக்கலா தங்கா குறும்பா சொலிகா அப்படின்ற நான்கு மொழிகளை சேர்த்த பிறகுதான் வந்து திராவிட மொழிகள் வந்து மொத்தம் வந்துச்சு கூற்று காரணம் அதே மாதிரி இந்த மொழிகளை எது வந்து சேர்த்த பிறகு வந்து மொத்தம் இருபத்தி எட்டு மொழிகள் வந்துச்சுன்னு கேட்பாங்க அதே மாதிரி அதுக்கடுத்த திராவிட மொழிகளின் மொத்த எண்ணிக்கை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இருபத்தி நாளா இருந்துச்சு இந்த நாளையும் சேர்த்து அப்புறம் இருபத்தி எட்டா மாறிருச்சு இதுதான் வந்து ஆன்சரு அதுக்கடுத்த பாயிண்ட் சொற்களோட இன்றியமையாத பகுதி சொற்களின் இன்றியமையாத பகுதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வேர் சொல் அல்லது அடிசொல் தான் வந்து சொற்களோட இன்றியமையாத பகுதி அதே மாதிரி ஹார்டல்ஸ் வந்து ஒரு குறிப்பு சொல்லியிருப்பாரு தமிழ் வந்து வடமொழியோட மகள் கிடையாது தமிழ் அப்படின்றது வந்து ஒரு வடமொழியோட மகள் கிடையாது இது வந்து ஒரு தனி குடும்பத்தை சார்ந்தது அதே மாதிரி சமஸ்கிருத மொழி கலப்பின்றியும் வந்து அதை தனித்து இயங்கும் அந்த மாதிரி எந்த மொழியோட கலப்பு இல்லாமலும் வந்து தமிழ் தனித்து இயங்கும் அப்படின்ற முக்கியமானது தமிழ் வந்து வடமொழியோட மக கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லணும் குறிப்பு சொன்னவர் யார் அப்படின்னா வந்து ஹார்டு வந்து சொல்லிருப்பாரு மெயினான பாயிண்ட் அதே மாதிரி இதையும் பார்த்து வச்சுக்கணும் நம்ம கண் அப்படின்றது வந்து இதுல எல்லாம் என்னவா மாறுது அப்படிங்கறது ரொம்ப இம்பார்ட்டன் பாயிண்ட் இந்த இடத்துல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா வந்து உயர் அப்படின்ற மாதிரி பாகுபாடு வச்சு படிச்சிருக்கோம்ல அதே மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து திராவிட மொழிகளில் வந்து பொருட்களோட ஒட்டி பால் பாகுபாடு அமைஞ்சிருக்கு ஆனா வந்து வடமொழியில வந்து பால் பாகுபாடே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கடுத்து கண்ணுக்கு புலப்படாத பொருள்ல கூட வந்து ஆண் பெண் அப்படின்னு வந்து ரெண்டு பாகுபாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கை விரலை கொடுத்துட்டு என்னவா பாகுபடுத்தப்படுறாங்க கை விரல் எப்பயுமே வந்து பெண் பெண்ணுக்கு கால் விரல் வந்து ஆண் என்று வேறுபடுத்தப்படுகிறது அதே மாதிரி ஜெர்மன் மொழியில வந்து எந்த மாதிரி வந்து வேறுபடுத்தப்படுது அப்படின்னு பொது பால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஜெர்மன் மொழியில வந்து இந்த மாதிரி மூணு பாகுபாடு இருக்கும் இது வந்து நம்மளோட கண்ணுக்கு புலப்படாத பொருட்களையும் எவ்வாறு பாகுபடுத்திருக்காங்க அப்படின்ற கான்செப்ட்ல வரும் இது ஜெர்மன் மொழியில வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க பாய் அப்படிங்கிறது ஆண்பால் மூக்கு பெண்பால் கண்ணு வந்து பொதுப்பால்ல வருது பார்க்கலாம் நிறைய தான் அந்த பாடத்திலே கேட்க வாய்ப்பு இருக்கு பாக்ஸ் வந்து தரோ நம்ம படிச்சு வச்சுக்கணும் கன்னடம் அப்படின்னு கேட்டுட்டு கன்னடத்தோட இலக்கிய நூல் எதுன்னு கேட்பாங்க அதே மாதிரி இலக்கண நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா கன்னடம் அப்படின்னா அந்த கா வந்துச்சுனாலே ரெண்டுமே கவி கவிராஜ மார்க்கம் தான் இலக்கிய நூலும் கவிராஜ மார்க்கமாக தான் இருக்கும் இலக்கண நூலும் அதே தான் இருக்கும் நமக்கு தமிழுக்கு தெரியும் இலக்கணத்துக்கு எப்பவுமே தொல்காப்பியம் தான் அதே மாதிரி இலக்கியத்துக்கு சங்க இலக்கியங்கள் அதே மாதிரி இந்த ஆண்டுகளையும் பார்த்து வச்சுக்கணும் சங்க இலக்கியம்னா எந்த நூற்றாண்டு டூ எந்த நூற்றாண்டு அந்த மாதிரி பார்க்கணும் இது மாதிரி சாகித்ய அகாடமி தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்றது மூவாவோட நூலு அதுக்கு அவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிச்சு தமிழ்ல வந்து இலக்கிய மலையாளத்துக்கு இலக்கிய வரலாறு அப்படின்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது வந்து சேவ் சண்முகம் அவர்கள் வந்து எதை எழுதினார் அப்படின்னா வந்து இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் இது வந்து தமிழோட வந்து சும்மா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது வந்து அதுக்காக இதை மட்டும் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க இதுல வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது தமிழ்நாட்டை தவிர வேற எந்த நாடுகளோட பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா மொரீசியஸ் பணத்தாள்லயும் இலங்கை பணத்தாள் ரெண்டு பணத்தாள்லயுமே வந்து தமிழ் மொழி இடம்பெற்றிருக்கு மொரீசியஸ் இலங்கை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி இது வந்து இடம் பெற்றிருக்கிற நாடு அதே மாதிரி ஆட்சி மொழியாக தமிழ்நாட்டை த இந்தியாவை தவிர வேற எதுல வந்து ஆட்சி மொழியா தமிழ் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இலங்கை சாரி மலேசியாவும் சிங்கப்பூர் இதுக்கு இலங்கை மொரி இலங்கையும் மொரீசியஸும் அந்ததுக்கு வந்து தமிழ் ஆட்சி மொழியாக கொண்ட நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா இலங்கையும் சிங்கப்பூர் ரெண்டுமே இலங்கை வருது இங்க வந்து மொரீசியஸ் வருது அங்க வந்து சிங்கப்பூர் வருது அப்படின்றத வச்சுக்கோங்க இந்த படம் வந்து தமிழ் தமிழ் ஓவியம் அப்படின்றது ஈரோட தமிழ் என்பணி பண்ணி எழுதுனது வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் வந்து இவருக்கு இந்த சாகித்ய அகாடமி விருது கிடைச்ச நூல் வந்து ரொம்ப முக்கியம் வணக்கம் வள்ளுவ அப்படின்ற கவிதை நூலுக்காக வணக்கம் அழுவ எந்த நூலுன்னு பாத்துக்கணும் கவிதை நூலுக்காக அவருக்கு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுச்சு அப்புறம் தமிழன்பனோட கவிதைகள் அப்படின்றது தமிழக அரசோட பரிசு பெற்ற நூல் இவரோட நூல்கள் அதே மாதிரி இவர் வந்து தமிழோவியம் அப்படின்ற ஒரு நூல்ல இருந்துதான் வந்து இந்த தமிழ் இந்த வந்து இந்த பாடல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் அப்படின்னு எதுல சொல்லும் அப்படின்னா வந்து பிங்கள நிகழ்வுல சொல்லுது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிப்போடு இனிதாவதை காணோம் அப்படின்னு சொன்னவர் வந்து பாரதியார் தமிழ் விடுத்துவது தமிழ் விடுத்துவதை யார் பதிப்பிச்சாரு அப்படின்றது ரொம்ப தமிழ் விடுத்து யார் வந்து பதிப்பிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஊவேசா அதே மாதிரி தமிழ் விடுத்துவதுல எத்தனை கண்ணிகள் இருக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இருநூத்தி அறுபத்தி எட்டு கண்ணிகள் வந்து தமிழ் விடுதல் தூதுல இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் நல்லா பாத்துக்கோங்க தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கணியே என் முத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற பாடல் அடிகளை கொடுத்துட்டு இது எந்த பாடல்ல இடம்பெறுதுன்னு கேட்பாங்க தமிழ் விடுத்துவது தமிழ் விடுத்துவதுக்கு நமக்கு ஆசிரியர் பேர் தெரியாது ஆனா வந்து அதை பதுப்பிச்சு இது பண்ணி வெளியிட்டவர் யாரு அப்படின்னா வந்து ஊவேசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து வெளியிட்டிருப்பாரு இது வந்து ஒரு தூது இருந்து நமக்கு ஒரு தெரியும் சிற்றிலக்கிய வகையில ஒன்று இந்த தமிழ் விடுத்துவதுக்கு வேற 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 என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா வந்து வாயில் இலக்கியம் சந்தி இலக்கியம் அப்படின்னு வேற வேறு பேர்களா வந்து இது அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணம் முதல் வண்டு ஈராய் பத்தையும் வந்து தூது விடுவதா வந்து கழிவெண்பாவால ஏற்றப்பட்டது எதை எதை தூது விடுவாங்க அன்னத்தில இருந்து ஆரம்பிச்சு வண்டு வரைக்கும் கழிவெண்பாவால வந்து பாடப்பட்ட நூலு இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இதுதான் ஊவேசா பார்த்தோம்னா இவர் இதுக்கு தமிழ் விடு தூது கொடுத்துரு ஆசிரியர் பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா தெரியவில்லை ஆசிரியர் பேர் தெரியவில்லை தான் இதுக்கு ஆன்சரு அதே மாதிரி இலக்கண குறிப்பும் நம்ம பார்க்கணும் அடுத்து வந்து வளரும் செல்வம் அப்படின்றதுல வந்து இந்த பாக்ஸ் மட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஷார்ட்கட் வீடியோ நான் தனியா கொடுக்குறேன் இது வந்து ஏதாவது ஒரு நாலே நாலு வேல்யூ மட்டும் மனப்படமாட்டிங்கன்னா இந்த பாக்ஸே வந்து அப்படியே நம்ம கவர் பண்ற மாதிரி இருக்கும் இந்த ஒருமா அப்படின்றதோட வேல்யூ தெரிஞ்சிச்சுனா ஒருமா வந்து ஒன்னு பை இருபதுன்னு தெரிஞ்சிச்சுனா அதே மாதிரி இருமா வந்து ரெண்டு பை இருபது மூன்றுமா மூணு பை இருபது அப்படின்ற மாதிரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தனியா நான் வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு அடுத்தது வந்து இலக்கணம் வந்து 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 நம்ம பின்னாடி இருக்கிற அந்த எடுத்துக்காட்டோட வந்து நம்ம பார்த்துதான் அவனு தன் என்ன பிறவினைனா என்ன இந்த மாதிரி நமக்கு சிலபஸ் டாபிக்கே வந்து இந்த வாக்கிய வகைகள் இருக்கனால வாக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் அதை நம்ம கண்டிப்பா பார்க்கணும் அடுத்து வந்து இதில் வந்து எப்பயுமே நமக்கு அறிவை விரிவு வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்கல்ல அதை வந்து நூல் நூலாசிரியர் மாதிரி கொடுத்துருக்கிறது வந்து கம்பல்சரியாக பார்க்கணும் ஏன்னா வந்து இதில் வந்து ஸ்பெசிஃபிக் பண்ணி அந்த அறிவை விரிவு நமக்கு கொடுத்துருக்கனால கண்டிப்பா இதில் இருந்து கொஸ்டின் கேட்க நமக்கு வாய்ப்பு இருக்குது திராவிட மொழிகளோட ஒப்பிலக்கணம் நம்ம எது யார் எழுதினாங்கன்னா ராபர்ட் ராபர்ட் ஹார்ட்வல்ஸ் அப்படின்றவர் எழுதினார் அதே மாதிரி மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் அப்படின்றது மனவை முஸ்தப்பா தமிழ் நடை கையேடு அப்படின்றது மாணவர்களுக்கான தமிழ் அப்படின்றத யார் எழுதினாருன்னா என் சொக்கன் அப்படின்றவர் எழுதிருக்கிறார் அடுத்து வந்து அடுத்த வீடியோவில் வந்து இயல் ரெண்டு இயல் ரெண்டில் வந்து எதது இம்பார்ட்டன்டான டாபிக் அப்படின்றத படுத்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி வந்து டிஎன்பிசி வீடியோஸ் வரும் தேங்க்யூ